SC College of Foods and Science, Thiruvirkadu. For admission, scacas.ac.in. For contact, 7550101114. Hey all Sini Ulgam viewers, எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க விஜய் சுகுமாரன். அண்ட் இனி நம்ம பொன்னியின் செல்வன் கதையோட அன்டோல்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதாவது யார் யாரெல்லாம் இந்த கதை எடுக்க ட்ரை பண்ணா, இந்த கதைனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1950ல கல்கி அவர்கள் இந்த கதை எழுதினாங்க. 1950லேருந்து 54 வரைக்கும் இந்த கதை பரவலாக பேசப்பட்டது. மக்கள் எல்லாம் ரொம்ப கிரேசியாக இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இந்த கதையை கேட்ட உடனே இந்த கதையை படமாக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. பெரிய பழுவேட்டரையார் இந்த கேரக்டருக்கு நம்பியார் அவர்களை நடிக்க வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அண்ட் நந்தினி கேரக்டருக்கு பத்மினி அவர்களையும் கேஸ்ட் பண்ண யோசிச்சாரு. இதெல்லாம் தாண்டி இந்த கதையை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத படம்பா, சமூக அக்கறை உள்ள கதையை மட்டும் எடுத்துருவாங்க, இந்த மாதிரி சரித்திர கதையை பார்க்கறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எம்ஜிஆர் அவர்கள் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே இந்த படத்தை வெளியிட்டாரு. ஒரு பெரிய பூஜை போட்டு இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூஸ் பண்றேன், நான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறேன்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியிட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சக்கப்புறம் 6 மாதம் பெட்ரெஸ்ட்லேயே இருந்திருக்காரு. இவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்தனால பொன்னியின் செல்வன் படத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எம்ஜிஆர் அவர்கள் மகேந்திரனை மீட் பண்ணி ஒரு சிறிய அமௌண்ட்டை கொடுத்து இந்த படத்தை நீங்கள் தான் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் திரைக்கதை வசனமும் மகேந்திரன் அவர்கள் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் கல்கி ஃபேமிலி கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்து இந்த பொன்னியின் செல்வன் ரைட்ஸையும் வாங்கிட்டாங்க. அண்ட் மகேந்திரன் அவர்கள் இந்த படத்தை 2 பாட்டு எடுக்காமல் ஒரே பாட்டு எடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அண்ட் 75% இந்த படத்தை மொத்தமாகவே எழுதி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தாரு. சில காரணங்களால மகேந்திரன் அவர்கள் இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் லேட்ரான் கமல அவர்கள் இந்த படத்தை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. இவர் சந்திரலேகா மாதிரி பெரிய படம் அமையணும்னு ஏவிஎம் செட்டியார், எல்வி பிரசாத், நாகின் ரெட்டியார் இவங்க எல்லாருமே மீட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த படத்தை எடுக்க நினைச்ச கமலுக்கும் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. இதனால யார் இந்த படத்தை எடுத்தாலுமே மிகப்பெரிய அடிவுளுன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. அண்ட் 2002 மனோபாலா அவர்கள் இந்த படத்தை சீரியலா எடுக்கலான்னு பிளான் பண்ணாரு. அண்ட் 2002 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளிவிட்டதும் இவர் ஃபுல்லாவே பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வரிசையில மணிரத்னம் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது முதல்ல மகேஷ் பாபு அண்ட் விஜய் இவங்க எல்லாரையும் வச்சு இந்த படம் பண்ணலாம்னு யோசிச்சாரு. அண்ட் சில காரணங்களால இந்த படத்தை டிரா பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் மணிரத்னம் அவர்கள் 130-144 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு படத்தையும் எடுக்கலாம்னு நினைச்சாரு. அண்ட் கோவிட் ரீசன்ஸ்னால இந்த படத்தை முழுமையா கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்ட் இப்போ 80% ஆஃப் த ஷூட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மணிரத்னம் அவர்கள் முன்னாடி பண்ண படங்களோட இந்த படத்துல ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்கான்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் விளையாடலாம் இருக்கேன். சும்மா சொல்ல நினைக்காத, சத்தியமா வெட்டி போடுவான் டைரக்டர் சார். கேரக்டர்ல இருந்து வெளியே போன